ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்த்துருப்பீங்க, அப்போ தெரிஞ்சிருக்கும் இலக்கணம் வந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க. இப்போ இலக்கணத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். 100 க்வெஸ்சனில் அரௌண்ட் 50+ க்வெஸ்சன் நமக்கு இலக்கணத்துலேருந்து கேட்பாங்க. இலக்கணம்னா என்னதுன்னா, அதே போல் ஒரு சில விஷயம் நான் வந்து லிங்க் பண்ணி படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படின்னா, இப்போ ஏன் இப்படி படிக்கணும்னா, இந்த இடத்துல தான் வந்து நம்ம 6th, 7th, 8th போயிட்டுருக்குறோம். பாரதியார் ஒரு பக்கம், பாரதிதாசன் ஒரு பக்கம், நாமக்கல் கவிஞர் ஒரு பக்கம் படிப்போம். ஒவ்வொரு பாடலில் சொல்லியிருப்பாங்க, நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்குவோம். இது பாரதியார் சொன்னாரா, பாரதிதாசன் சொன்னாரா, கவிமணி சொன்னாரான்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதுக்காக தான் இல்லை ரீட் பண்ணாமலாம் போவேனா. அதே போல் செய்யுள்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் தான். ஆனால் அதை வந்து நம்ம பொருளை வச்சு புரிஞ்சுக்க ட்ரை, நூலோட கோட் கொடுத்து கூட இப்போலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. அதில் எந்த ஊரை பற்றி சொல்ல வராங்க, எந்த நூலில் சொல்லியிருக்காங்க, அதையும் படிச்சுக்கோங்க. இந்த ஊரை பற்றி சொல்ல வருதுன்றது கண்டிப்பாக நமக்கு மெயின்ஸில் யூஸ் ஆகும், கண்டிப்பாக இன்டர்வியூவில் யூஸ் ஆகும். அதுவே நம்ம ஊரை பற்றி கூட சொல்லியிருக்கலாம். அப்போ நாளைக்கு இந்தாசன் கவிதைகள் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அப்போ அந்த பார்ட் சியை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மீதி இதுலேயே வந்து நம்ம ஒரு 80 எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் வந்து சந்தியா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வந்து என்னோட ஊர். இப்போ சமீபத்தில் TNPSC நடத்தின DCPO எக்ஸாமில் நான் ஸ்டேட் 7th ரேங்க் வாங்கி கிளியர் பண்ணியிருக்கேன். ஜென்ரல் தமிழ் எப்படி படிக்கணும் அப்படின்னா, அதுக்குமே வந்து எல்லோரும் நான் பார்த்த வரைக்கும் படித்தாங்க எப்படின்னா 6th, 7th, 8th, 9th அப்படி படித்தாங்க. இப்போ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம க்வெஸ்சன் பேப்பரில் வந்து கண்டிப்பாக நமக்கு சிலபஸில் இல்லாத மேட்டரை வந்து கேட்டது கிடையாது. ஒரு சில எக்ஸ்ட்ரா நிறைய கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்ஸில், அது அந்த குழந்தைங்க படிக்கிறதுக்காக நிறைய விஷயம் வந்து புகுத்தியிருப்பாங்க. ஆனால் நமக்கு சிலபஸில் வந்து இப்போ அறிஞர்கள் அப்படின்னா இவ்வளோ அறிஞர்கள் தான் கொடுத்துருப்பாங்க. அதே போல் கவிஞர்கள் இவ்வளோ பேரை தான் கொடுத்துருப்பாங்க, பாரதியார், பாரதிதாசன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து காமராஜர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பார்ட் சி, பார்ட் பி, பார்ட் என் மூணு பிரிவாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நம்ம 6th to 10th வரைக்கும் எல்லாமே படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. தமிழ் புக்கில் வந்து 10 யூனிட் இருக்குது, 10 யூனிட்லேயும் 3 பார்ட், 4 பார்ட் இருக்குது, புக் பேக் இருக்குது, அத்தனை இருக்கும். நீங்கள் வந்து புக் புக்காக முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அது சரியாகவே வராது. அதே போல் நீங்கள் பாரதியார் கவிதை வந்து 6th ஒன்று இருக்கும், 8th ஒன்று இருக்கும். 6th முடிச்சுட்டு 7th வந்து 8th வரப்போ பாரதியார் ஒரு கவிதை எழுதியிருப்பார், அது என்னன்னே நமக்கு தெரியாமல் மறந்து போயிருக்கும். அதனால் ஒரு பெஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜென்ரல் தமிழ் படிக்கிறப்பையும் நீங்கள் சிலபஸ் வைஸ் போங்க. பார்ட்டி என்ன இலக்கணம் இருக்கும், அதை வந்து இலக்கணம் வைங்க, இலக்கணம் வந்து நம்ம தனியாக பார்க்கணும். ரெண்டாவது பார்ட் பியில் என்ன இருக்குன்னா இலக்கியம் இருக்குமா. தமிழில் வந்து பார்ட் 2 பகுதி ஆ இ மூணுலேயுமே வந்து 3 பார்ட்டாக இருக்கும். ஸோ இலக்கியம், அதுக்கப்புறம் வந்து தமிழ் அறிஞர்கள் இருப்பாங்க சி பார்ட் சியில். ஸோ பார்ட் பியில் இலக்கியம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இப்போ திருக்குறள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, திருக்குறள் வந்து 6th to 10th வரைக்கும் புக்கில் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன டாபிக், என்னென்ன அதிகாரத்துக்கு கீழே திருக்குறள் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். அது இல்லாமல் நமக்கு சிலபஸ்லேயே வந்து ஒரு 19 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பாரதியார் கவிதைகள் படிக்கணும் அப்படின்னா, பாரதியாருடைய கவிதை எந்தெந்த புக்கிலலாம் பாரதியாரது கொடுத்துருக்காங்க. ஸோ பாரதியாரை பற்றி 6th புக்கில் வந்து அந்தளவுக்கு அந்த நூல் குறிப்பு கொடுத்துருப்பாங்க, ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருப்பாங்க நூல்வெளின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பாரதியாரை பற்றி அதிகமாக கொடுத்துருக்க மாட்டாங்க 6th புக்கில். ஆனால் பின்னாடி போக போக நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. அப்போ பாரதியார் எடுத்துட்டிங்கன்னா 6th புக்கில் பாரதியார் என்ன கவிதை இருக்குது, அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, 7th புக்கு, 8th புக்கு, அந்த மாதிரி 12th புக்கு வரைக்கும் பாரதியாருடைய கவிதைகள் என்னென்ன இருக்குன்றதை கம்பைல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் அவரை பற்றின விஷயத்தையும் ஒரே ஒட்டுக்காக எழுதிக்கோங்க. ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு புக்காக படிக்காமல் இந்த மாதிரி பாரதியாரை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பாரதிதாசன் ஏன் இப்படி படிக்கணும்னா, இந்த இடத்துல தான் வந்து நம்ம 6th, 7th, 8th போயிட்டுருக்குறோம். பாரதியார் ஒரு பக்கம், பாரதிதாசன் ஒரு பக்கம், நாமக்கல் கவிஞர் ஒரு பக்கம் படிப்போம். ஒவ்வொரு பாடலை சொல்லியிருப்பாங்க, நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்குவோம். இது பாரதியார் சொன்னாரா, பாரதிதாசன் சொன்னாரா, கவிமணி சொன்னாரான்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து சிலபஸில் பாரதியார்னா பாரதியார் கவிதை எல்லாத்தையும் தொகுத்துக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. 4 கவிதை இருக்குது. இப்போ பாரதிதாசன் வந்து ஸ்கூல் புக்கில் எத்தனை கவிதையை சொல்லியிருக்காரு, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லைனில் பார்த்துக்கோங்க, சும்மா மட்டும் பார்க்காம அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அர்த்தத்தை புரிகிறப்ப இந்த கான்செப்டை வந்து பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. இப்போ பெண்ணியம் பற்றி இவர் பேசியிருக்காரு அப்படின்றது தெரியும். இது வந்து நமக்கு ஜென்ரல் தமிழில் மட்டும் ஹெல்ப் பண்ணாது, நம்ம வந்து மெயின்ஸ் எழுதுகிறப்ப இன்டர்வியூ போகிறப்ப கூட அந்த கவிதையெல்லாம் எனக்கு யூஸ் ஆச்சு. ஸோ அதனால் வந்து அதை புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா மெயின்ஸில் அங்கங்கே கோட் பண்ணி நம்மளால் எழுத முடியும், அங்கங்கே பாக்ஸ் பண்ணி நம்ம அதை காட்ட முடியும். பெண்ணியம் பற்றி இவங்க பேசியிருக்காங்க அப்படின்றத உங்களால் இன்டர்வியூலேயும் போய் சமாளிக்க முடியும். இந்த மாதிரி இருக்கிறது அதனால் புரிஞ்சு படிங்க. அப்படியே மனப்பாடம் பண்ணிவிட்டு இல்லை ரீட் பண்ணாமலாம் போவேன்.
வேணாம். அதே போல் செய்யுள்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் தான், ஆனால் அந்த அதை வந்து நம்ம பொருளை வச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சு படிச்சிங்கன்னா அந்த வரி கொடுத்து இந்த வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும். இப்போ சிலப்பதிகாரத்தில் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்கன்றது தெரியும். அப்போ அதை புரிஞ்சு படிச்சிருந்தோன்னா ஓ இது சிலப்பதிகாரம் தான் சொல்லியிருக்கு. இப்போ பசிப்பிணி நோய் பற்றி மணிமேகலை தான் சொல்லியிருக்கு. மணிமேகலை கதை தெரிஞ்சாதான் ஸோ இதை பற்றி இது சொல்லியிருக்குன்னு அட்லீஸ்ட் தெரியாத க்வெஸ்சனுக்கு எலிமினேஷன்னாச்சும் பண்ண முடியும். அதனால் இந்த பாடல் வரிகளை கூட நீங்கள் புரிஞ்சு படிங்க. உங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்கன்னா கிளாஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் தனியாக தான் படிக்கிறீங்க, செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அப்போ செய்யுள்லாம் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நான்லாம் எப்படி படிச்சுன்னா யூடியூப்பில் தான். யூடியூப்பில் வந்து சில ப்ரொஃபஸர் தமிழ் ப்ரொஃபஸர்லாம் வந்து பாடல்லாம் போட்டிருப்பாங்க, இன்னும் நல்லா தெளிவாக விளக்கி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு அந்த பாடலை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா அங்கே வந்து க்வெஸ்சன் கேட்குறப்ப இதை வந்து இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார், ஸோ இந்த விஷயத்த பாரதியார் சொல்லியிருப்பார் அப்படின்ற லிங்க் பண்ண முடியும். நமக்கு அதை மறந்தால் கூட நம்மளால் யோசிச்சு போட முடியும். அதனால தான் வந்து இந்த பாடல் வரிகள்லாம் புரிஞ்சு படிங்கன்னு சொல்கிறது. அதே போல் இந்த மாதிரி இந்த அரை இலக்கியங்கள் வந்திருக்கா, இப்போ புறநானூறு படிக்கணும். புறநானூறில் என்னெல்லாம் பாட்டு வந்திருக்கோ அது எல்லாத்தையும் 6th to 12th எடுத்து ஒரு 5 பாட்டு இருக்கா, புறநானூறு பாட்டு எல்லாம் எழுதிக்கோங்க. அப்போ அந்த புறநானூறு பாட்டு யார் ஆசிரியர், என்ன விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் படிச்சிட்டோம்னா நாளைக்கு ஒரு லைன் கொடுத்து இது புறநானூறில் வருதா அகநானூறில் வருதான்னு கேட்குறப்ப நம்மளால் யோசிச்சு எழுத முடியும். ஸோ மட்டும் மனப்பாடம் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம புரிஞ்சு படித்தோம், இல்லை இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து கோர்வையாக படித்தோம் அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஒரு சில விஷயம் நான் வந்து லிங்க் பண்ணி படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படியும் இப்போ பாரதிதாசன் வந்து 2 லைன் சொல்லியிருப்பார், இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொல்லியிருப்பார் பாரதிதாசன். அது மட்டும் இல்லாமல் பெரியாரை புகழ்ந்து சொல்லியிருப்பார், தொண்டு செய்து பழுத்த பழம் மார்பில் தூய வெந்தாடி விடணும். அப்போ இது ரெண்டையும் லிங்க் பண்ணேன். பாலும் பழத்தையும் பற்றி யார் சொல்லியிருப்பாங்க, பாரதிதாசன் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நீங்கள் வரிகளை கூட நீங்கள் வந்து லிங்க் பண்ணி படித்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் அங்கே குழம்ப மாட்டீங்க. அதே போல் திருவள்ளுவரை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அப்போ இதை யார் சொல்லியிருப்பாங்கன்றதை தனித்தனியாக படிக்காம இவ்வளோ பேர் திருவள்ளுவர் பற்றி சொல்லிட்டாங்க. அப்போ பரணர் என்ன சொல்லியிருக்காரு, பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, ஸோ பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி படிச்சிங்கன்னா ஒட்டுக்கா சேர்த்து லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா நாளைக்கு அது குழம்பாமல் இருக்கும், எக்ஸாம் போய் குழம்பாது. இந்த மாதிரி வந்து படிங்க. இந்த 6th to 12th அப்படின்னு போகாமல் இந்த பார்ட் பி அண்ட் சியை நீங்கள் இதே மாதிரி படிங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பாட்டும் புறநானூறுனா எங்கெல்லாம் புறநானூறு பாட்டு இருக்குது. அதே போல் இப்போ எத்திக்ஸ் புக்குலேயும் இருக்குது, சிறப்பு தமிழ் புக் இருக்கும், 11th 12th சிறப்பு தமிழ் புக்குலேயும் பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா அதையும் படிச்சுக்கலாம். அது எப்போ ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸில் நமக்கு தமிழ் சொசைட்டின்னு ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ அந்த தமிழ் சொசைட்டி நம்ம கண்டிப்பாக சிறப்பு தமிழையும் படிக்கணும், எத்திக்ஸ் புக்கையும் படிக்கணும். ஸோ அது இப்போ இருந்து நீங்கள் படித்து வச்சிங்க உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் அதையும் படிச்சுக்கோங்க, அதில் என்ன பாடல் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஓல்டு புக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஓல்டு புக் படிச்சிருந்தீங்கன்னா படிச்சுக்கலாம், இல்லைனா கூட நீங்கள் நியூ புக்கில் இருக்க விஷயத்த படிச்சுக்கலாம். பட் நூல் வேலை அப்படின்றது எங்கேயுமே மாறப்போகிறது இல்லை. புறநானூறு பற்றினா புறநானூறு பற்றி ஓல்டு புக்கில் ஒன்று இருக்க போகிறது, நியூ புக்கில் ஒன்று இருக்க போகிறதில்லை, ரெண்டுலேயும் ஒன்று தான் இருக்க போகுது. பாடல் வரிகள் மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி படிங்க. அதே போல் இலக்கணம் எப்படி அப்படின்னா இலக்கணம் வந்து மொழித்திறன் பயிற்சின்னு சொல்லிட்டு ஒரு புக் பேக்லேயும் இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லாமே பாருங்கள், அந்த மொழித்திறன் பயிற்சி வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அதை படிங்க, பின்னாடி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள், புக் பேக் க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். தமிழ் எண்கள் இருக்கும், அப்புறம் பாக்ஸுக்குள்ளே ஒரு கோட் கொடுத்து ஒரு நூலோட கோட் கொடுத்து கூட இப்போலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. அதில் எந்த ஊரை பற்றி சொல்ல வராங்க, எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அதையும் படிச்சுக்கோங்க. இந்த ஊரை பற்றி சொல்ல வருதுன்றது கண்டிப்பாக நமக்கு மெயின்ஸில் யூஸ் ஆகும், கண்டிப்பாக இன்டர்வியூவில் யூஸ் ஆகும். அதுவே நம்ம ஊரை பற்றி கூட சொல்லியிருக்கலாம். அப்போ நாளைக்கு இன்டர்வியூவில் வந்து நம்ம ஊரை பற்றி கேட்குறப்ப இந்த சங்க இலக்கியத்தில் இந்த இடத்துல எங்கள் ஊரை பற்றி சொல்லியிருக்காங்க நம்ம கோட் பண்ணி சொல்ல முடியும். ஒரு சில ஊர்களை அவங்களே கேட்பாங்க இன்டர்வியூவில். அப்போ இந்த மாதிரி நம்ம புரிஞ்சு படித்து புக்கில் அவங்க வந்து புக்கை தாண்டி அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம தேடாமல் ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிறத படிப்போம். அந்த விஷயம் நமக்கு எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு படித்து புரிஞ்சு வந்தோம்னாவே நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ என்ன அப்படின்னா ஒன்று மறக்கிற விஷயத்தை இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிக்கலாம். இன்னொன்று உரைநடை படிக்கும் பொழுது நமக்கு வந்து இப்போ திராவிட மொழிகள்னால் திராவிட மொழி தமிழ் வந்து திராவிட மொழி, திராவிட குடும்பம் வேறு, ஆரிய குடும்பம் வேறு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கோட் சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் தமிழ் புக்கில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ எல்லிஸ் என்ன சொல்லியிருக்காரு, ஸோ மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த லைனை எல்லாத்தையும் கெல்லட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தனியாக எடுத்து எழுதுவீங்க. ஸோ திராவிட மொழிகளில் இவரெல்லாம் இதை மாதிரி சொல்லியிருக்காரு தமிழ் மொழியை அப்படின்றத தனியாக எடுத்து எழுதுவீங்க. அதே போல் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்னேன் பாரதியார் பாரதிதாசன் அவங்களோட பாடலை தனியாக எடுத்துவீங்க. அதே போல் மூணாவது விஷயம் என்னென்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சிறப்பு பெயர் இருக்கும். அந்த சிறப்பு பெயரை யார் சொன்னாங்க, யாருக்கு சொன்னாங்க, இந்த ரெண்டு விஷயம், இந்த சிறப்பு பெயர் யாருக்கு யார் அப்படின்றது. ஒரு சில சிறப்பு பெயரே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ சிந்துக்கு தந்தை யார், காவடி சிந்துக்கு தந்தை யாருன்னு இருக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு சிந்துக்கு
சிந்துக் தந்தை யாருன்னு படிச்சிருப்பீங்க, பாரதியார்னு படிச்சிருப்பீங்க. நிறைய படிச்சுட்டு போறப்ப கடைசியா காவடி சிந்துக் தந்தைன்னு படிக்க வருவீங்க. அப்ப யோசிக்கணும், ஓ சிந்துக்கு தந்தை முன்னாடி படிச்சோம் பாரதியார், அப்ப காவடி சிந்துக்கு தந்தை சென்னிகுளம் அண்ணாமலை. ஸோ இந்த மாதிரி நீங்க முன்னாடி படிச்சதை லிங்க் பண்ணி நிறைய விஷயம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது அந்த ஒரே மாதிரி சிமிலரான வார்த்தைகள் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து பார்த்து அதை வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். மேஜரான தவறு என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் அவங்க 6th டுவெல்த் வரைக்கும் படிக்கிறேன்னு உட்காந்து ஒரு ஒரு பேஜாக படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில விஷயம் வந்து நமக்கு சிலபஸ்லேயே இருக்காது, ஆனால் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி நிறைய படிப்பாங்க. அப்போ அது படிக்கிறதுனால என்ன ஆகுது, நமக்கு வந்து சுமையை படிக்கிறதும் நிறைய ஆகுது. நமக்கு முக்கியமான விஷயம் எது, முக்கியம் இல்லாத விஷயம் எது தெரியாமல் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் சிலபஸ் ஆர்டரில் படிக்கணும். சிலபஸில் என்ன இருக்கோ அது புக்கில் என்ன இருக்குது அப்படின்றத ரிலேட் பண்ணி படிங்க. ஸோ அது முக்கியமான விஷயம், சிலபஸில் இருக்கிறத படிக்கணும். வேறு என்ன அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை பார்க்காம இருக்கிறது. பார்க்காதங்காட்டி தான் நமக்கு எது சிலபஸில் இருக்குது, எப்படி கேட்பாங்க, எப்படி கேட்க மாட்டாங்கன்னு தெரியாது. இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை பார்க்கல அப்படின்னா, ஒரு பாடல் படிக்கிறப்ப அந்த பாடலில் இருந்து எந்த மாதிரி கேள்வி கேட்க முடியும் அப்படின்றதே நமக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்த்தோம்னா தான், இப்போ ஒரு சிலப்பதிகாரமோ இல்லை பெரிய புராணமோ படிக்கிறோம் அப்படின்னா, படிக்கிறப்ப அதை எப்படி கேட்கலாம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அப்போ நம்ம படிக்கிறப்ப ஒரு பாடல் படிக்கிறப்ப இதை எப்படி கேட்கலாம் அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளே க்வெஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும், எப்படி கேட்கலாம். ஸோ பெரிய புராணத்தில் ஒரு லைன் இருக்குது அப்படின்னா, அந்த லைனை யார் யாருக்கு சொன்னாங்க, இது யாரை குறிப்பிடுது, அந்த மாதிரி நம்ம படிக்கணும். ஸோ நம்மளே அந்த க்வெஸ்டினை வச்சு வந்து படிக்கணும் எப்பயுமே. ஸோ ஒரு செய்யுள் படிக்கிறப்ப இந்த மாதிரி படிக்கலாம், ஸோ இது எந்த மன்னரை வந்து குறிப்பிடுது இந்த லைனை, ஸோ இது வந்து சிவபெருமான் சொன்னதா இல்லை யார் சொன்னது. அதே போல் இப்போது பெரிய புராணம் எழுதினது யார், சேக்கிழார் அப்படின்னா, சேக்கிழாரை யார் புகழ்ந்து சொல்லியிருக்காங்க, பெரிய புராணத்தை யார் புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு கான்செப்ட் எடுத்துட்டோம், ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்களே க்வெஸ்சன் கேளுங்க. அது க்வெஸ்சன் கேட்க தெரியாமல் இருக்கிறது ஏன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்க்காம இருக்கிறது. அப்போ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்த்துட்டோம்னா இப்படிலாம் கேட்குறாங்க, இது யாரோட கூற்றுன்னு கேட்பாங்க, இந்த லைனை யார் சொன்னதுன்னு கேட்பாங்க, இல்லை இந்த லைன் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதை தாண்டி வேறு எதுவும் கேட்க போகிறதில்ல, இல்லை இந்த லைன் மூலமாக என்ன குறிப்பிட விரும்புகிறாங்க, இந்த கவிஞர் வந்து என்ன குறிப்பிடுறாரு, எதை குறிப்பிடுறாருன்னு கேட்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் தான் ஒரு லைனில் கேட்க முடியும், ஒரு செய்யுளில் கேட்க முடியும். அதை வந்து நம்ம படிக்கிறப்பயே க்வெஸ்சன் கேட்டு கேட்டு படித்தோம் அப்படின்னா நாளைக்கு எழுதப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வரும். அதே போல் தெரியாத விஷயம்னா கூட நம்மளால் ஆன்சர் எலிமினேட் பண்ணி கொண்டு வர முடியும். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்த்துருப்பீங்க, அப்போ தெரிஞ்சிருக்கும் இலக்கணம் வந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க. இப்போ இலக்கணத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். 100 க்வெஸ்சனில் அரௌண்ட் 50+ க்வெஸ்சன் நமக்கு இலக்கணத்துலேருந்து கேட்பாங்க. இலக்கணம்னா என்னதுன்னா, அந்த இலக்கணம் மட்டும் இல்லாமல் நமக்கு புக் பேக்கில் மொழித்திறன் பயிற்சின்னு கொடுத்துருப்பாங்க. தமிழ் எண்களாக இருக்கும், டிரான்ஸ்லேஷனாக இருக்கும், இல்லை ஏதாவது வந்து பழமொழிகள் கொடுத்து அந்த பழமொழியோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து அந்த இலக்கணம் பார்ட்டு, மற்ற அந்த மொழித்திறன் பயிற்சி எல்லாம் நல்லா படித்தோம்னாவே நம்மளால் ஒரு 50+ 60 க்வெஸ்சன் எழுத முடியும். அதுக்கப்புறம் என்னென்னா, நமக்கு இந்த பாடல் வரிகளை விட பாரதியார் பாரதிதாசன் கவிதைகள் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அப்போ அந்த பார்ட் சியை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மீதி இதுலேயே வந்து நம்ம ஒரு 80 எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து 95+ அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு உள்ளே போயிடுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மீதிக்கு நமக்கு திருக்குறள் நமக்கு தெரியாமல் இருக்காது. சின்ன வயசுலேருந்து பல திருக்குறள் நம்ம படிச்சிருப்போம், அந்த திருக்குறள் படித்தாலே நமக்கு அர்த்தம் தெரியும், சிலது தெரியாமல் இருக்கும். ஆனால் திருக்குறள் வந்து அந்த 19 அதிகாரம் தான் இருக்கும். 19 அதிகாரத்தை படித்து வச்சுக்குவோம், என்ன சொல்ல வராங்கன்றதை படிச்சுக்கலாம். அன்புடைமைன்னு அன்புடையில் இதெல்லாம் சொல்ல வராங்க அப்படின்றது. அங்கே திருக்குறள் க்வெஸ்சன் எப்படி கேட்க போகிறாங்க, அந்த திருக்குறளை கொடுத்து அதோட அர்த்தத்தை கேட்க போகிறாங்க, ஏதாவது ஒரு 4 அர்த்தம் கொடுத்து எது பொருந்தும்னு கேட்க போகிறாங்க, இல்லைனா பொறுத்துக்க கொடுத்து இந்த பக்கம் 4 திருக்குறள், இந்த பக்கம் 4 திருக்குறள் கொடுத்து கேட்க போகிறாங்க. ஸோ இதிலே திருக்குறள் அப்படின்றது நிறைய கவர் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்ட் ஏ அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்ட் சி, அப்புறம் பார்ட் பி வந்து நீங்கள் செய்யுள்ளாக வந்து புரிஞ்சு படிச்சிங்க. ரொம்ப இந்த சமய முன்னோர்கள் அவங்க சொன்னது அதெல்லாம் கூட நம்ம படிக்க கஷ்டமாக இருந்தாலும் சிலப்பதிகாரம் நமக்கு தெரியும், மணிமேகலை தெரியும், இந்த மாதிரி கம்பராமாயணம் தெரியும், இதெல்லாமே படிச்சிட்டோம்னாவே நம்ம வந்து ஒரு 90+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். என்னை பொறுத்தளவுக்கு செய்யக்கூடாதது வந்து அப்படியே புக்கு மாதிரி 6th, 7th, 8th அப்படிலாம் செஞ்சிருவேணாம். என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் சிலபஸில் திருவள்ளுவர் பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, திருவள்ளுவரை பற்றி 6th to 12th என்ன சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவரை யாரெல்லாம் புகழ்ந்துருக்காங்க, திருக்குறளை யாரெல்லாம் புகழ்ந்துருக்காங்க, அவ்வளோதான், அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அப்புறம் திருக்குறள்லாம் நீங்கள் மீனிங் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அது இந்த மாதிரி பாரதியார் பாரதிதாசன் இவங்க எல்லாருக்குமே அவங்கள பற்றி யார் சொல்கிறாங்க, அவங்க யாராவது புகழ்ந்தாங்களா, அவங்க நூலை யாராவது புகழ்ந்தாங்களா, இல்லை இவங்க வேறு யாராவது நூலை புகழ்ந்தாங்களா, இவ்வளோதான். இந்த பார்ட் சியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அந்த லைன் கொடுத்து கேட்குறத காட்டிலும் பாரதியாரை புகழ்ந்தவர், இப்போ சிந்துக்கு தந்தைன்னு யார் புகழ்ந்திருப்பார், அறம் பாட வந்த கவி
கவிஞன் யார் புகழ்ந்திருப்பார்? பாரதிதாசன் புகழ்ந்திருப்பார். அப்போ பாரதிதாசனை யார் புகழ்ந்திருப்பார்? பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞன் யார் பேர் வச்சுருப்பார்? ஸோ அண்ணாக்கு அண்ணான் யார் பேர் வச்சுருப்பார்? இந்த மாதிரி நீங்களே படிக்க படிக்க ரிலேட் பண்ணி படிங்க. ஸோ இவருக்கு இவர் சொல்லியிருக்காரு. அப்போ பாரதிதாசனுக்கு பாரதியார் என்ன சொல்லியிருப்பாரு? ஸோ பாரதிதாசன் பெரியாரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொன்றையும் லிங்க் பண்ணி பண்ணி உங்களுக்கு படிக்கிறத ரிவைஸ் பண்ணணுன்றதை விட அடுத்த கான்செப்ட் படிக்கிறப்ப முன்னாடி ஓ இதை படித்தோம்ல அப்படின்னு நீங்களே வந்து ரிலேட் பண்ணி ஞாபகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா அது ஒரு கோர்வையாக இருக்கும், அது வந்து மறக்கவும் மறக்காது. ஸோ இந்த மாதிரி படிங்க. புக்கு ஆர்டரில் படித்தோம் அப்படின்னா வந்து என்ன படித்தோம் அப்படின்றது மறந்து போக வாய்ப்பு இருக்குது. நோட்ஸும் எடுக்க மாட்டோம், பட் இப்படி எடுத்தோன்னா கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்தது எழுதி ஆகணும். ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஒரே நாளில் உட்காந்து பார்ட் சியை முடிச்சிடலாம், இன்னொரு நாள் பார்ட் பியை முடிச்சிடலாம். இப்படி நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ஸும் அதிகமாகும், சிலபஸ் முடிச்சிட்டோம்ல இனி என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி படித்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் குரூப் 4.